பெங்களூர் ஃப்ரேசர் டவுன் ஏரியாவில் சைனீஸ் குசைன் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவல் அண்ட் ஃபுட். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற கடையோட பேர் டெலிகசி. இது பெங்களூர் புலிகேசி நகர் ஏரியாவில் இருக்குது. இந்த கடையோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனை கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே கடைக்குள்ளே போகலாம். கடையோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ டிவியில் நாங்கள் போகும்போது கிரிக்கெட் மேட்சஸ்லாம் டிஸ்பிளே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் பார்த்துட்டே சாப்பிட பிடிக்குன்னா இந்த கடை ஒரு நல்ல ஆப்ஷன். கடையோட ஆம்பியன்ஸ் ஒரு சைனீஸ் செட்டப்பில் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ இருக்க ஃப்ரேசர் டவுன் மட்டும் இல்லாமல் பெங்களூரில் கக்டாஸ்புரா அப்புறம் கஸ்தூரி நகர்லேயும் இந்த டெலிகசியோட அவுட்லெட்ஸ் இருக்குது. வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த அவுட்லெட்ஸில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த கடையோட மெனுவை பார்க்கலாம். சூப் அண்ட் ஸ்டார்டர்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்சோ ரேட்ஸுமே ரீசனபிளாக இருக்குது. மெயின் கோர்ஸில் உங்களுக்கு சிக்கன் அண்ட் சீ ஃபுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த டெலிகசி அவுட்லெட்டில் சைனீஸ் குசைன் மட்டும் இல்லாமல் தாய் குசைனும் அவைலபிள் இருக்குது. மெனுவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டர்ஸில் கோபி மஞ்சூரியன் ட்ரையும் மெயின் கோர்ஸில் சைனீஸ் சாப்ஸியும் சொல்லியிருந்தோம். ஸ்டார்டர்ஸில் ஆர்டர் பண்ண கோபி மஞ்சூரியன் ட்ரை வந்து கிறிஸ்பினஸ் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. யூஸ்வலாக நாங்கள் மெயின் கோர்ஸுக்கு அமெரிக்கன் சாப்ஸி தான் ஆர்டர் பண்ணுவோம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சைனீஸ் சாப்ஸி ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவும் நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ஃப்ரேசர் டவுன் ஏரியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைனீஸ் குசைன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.